உலகம் முழுவதும் கொரோனாவால் சுமார் இருபத்தி நான்கு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் லட்சத்து பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபதாயிரத்தை கடந்துள்ள நிலையில் தற்போது பதினாறு லட்சத்து பேர் பெற்று வருகின்றனர் கோவிட் வைரஸ் தொற்று உலக அளவில் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை ஏழு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரமாக அதிகரித்துள்ளது உயிரிழப்பு நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று பதினெட்டாக உள்ளது அந்நாட்டில் நேற்று ஒரே நாளில் மட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் நியூயார்க் நகரில் தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் ரேண்டம் டெஸ்டிங் எனப்படும் பரவலாக்கப்பட்ட சோதனைகளை மேற்கொள்ள மாகாண அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இதனிடையே ஊரடங்கை தளர்த்த கோரி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் போராடத் தொடங்கியுள்ளனர் ஸ்பெயினில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை கடந்துள்ளது உயிரிழப்பு இருபதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டாக உள்ளது கடந்த சில வாரங்களில் குறைவான உயிரிழப்பு பதிவானதாக அரசு தெரிவித்துள்ளது அந்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் நாளுக்கு நாள் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் குறைந்து வருவதால் விரைவில் இத்தொற்றிலிருந்து தங்கள் நாடு விடுபடும் என அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் பிரிட்டனில் நேற்று நானூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களில் ஏற்பட்டு வந்த பாதிப்பு குறைந்துள்ளதாக கருதப்படுகிறது அரசின் நடவடிக்கையால் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக நிதியமைச்சர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார் பிரான்சிலும் நேற்று மிக குறைந்த அளவே உயிரிழப்பு பதிவாகியுள்ளது நோய் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையின் பலனை பெற்று வருவதாக பிரான்ஸ் பிரதமர் எட்வர்ட் பிலிப் தெரிவித்துள்ளார் இத்தாலியில் ஒரு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் நான்கு பேர் உயிரிழந்தனர் எனினும் உயிரிழப்பு குறைந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன ஜெர்மனி டென்மார்க் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன அதே நேரம் புதிதாக தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதால் நிலைமை சீரடைய சில மாதங்கள் பிடிக்கும் என்று பல்வேறு தரப்பினரும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் துருக்கியில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நான்கு நாட்களுக்கு முப்பத்தி ஒன்று மாகாணங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அதிபர் அறிவித்துள்ளார் அங்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்தி நான்கு பேருக்கு பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தொன்னூறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாக அதிகரித்துள்ளது ஆஸ்திரேலியாவில் நேற்று புதிதாக எந்தவொரு உயிரிழப்பும் ஏற்படாத நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்தாக உள்ளது சிட்னி நகரில் உள்ள மூன்று கடற்கரையில் மக்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நியூசிலாந்தில் ஊரடங்கு உத்தரவு அடுத்த வாரம் முதல் தளர்த்தப்படும் என்று பிரதமர் ஜெசிந்தா தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஆறு பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது வெளிநாட்டு பணியாளர்களிடம் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளதால் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது